வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷர்மிஸ் பிளாக் போர்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து கண்டக்டர்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, நார்மலாக வந்து சப்ஸ்டன்சஸை எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம நிறைய விதமாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அதோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட சாலிபிலிட்டி, பொலாரிட்டி, இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி வந்து நம்ம சப்ஸ்டன்ஸை வந்து நிறைய டைப்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரிசிட்டியை அதன் மூலமாக வந்து பாஸ் ஆக அலோவ் பண்ணுதோ அந்த கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது தான் நம்ம வந்து கண்டக்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டன்ஸை ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து கண்டக்டர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கண்டக்டர்ஸ் அண்ட் அதோட யூசஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் இல்லைனா வந்து இண்டஸ்ட்ரீஸில் அந்த மாதிரி நம்ம வேர்ல்டில் என்னென்ன விதமான யூசஸ்க்கெல்லாம் வந்து கண்டக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கண்டக்டர்ஸோட யூசஸ் அண்ட் அதோட டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம வாட்டரை வந்து ஒரு நல்ல கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து எர்த் சர்ஃபேஸ் கூட வந்து வாட்டர் மாதிரி ஒரு நல்ல கண்டக்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஏன் வந்து வாட்டர் வந்து குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது ப்ளஸ் மினரல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேட்டியான்ஸ், ஆனியான்ஸ், மினரல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் வந்து எர்த் சர்ஃபேஸ். ஓகே, எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து ஈஸியாக வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, அப்போ இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டியை இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணனாலோ இல்லை ஹீட்டையோ லைட்டையோ வந்து பாஸ் பண்ணனாலோ எர்த் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக வந்து அந்த வேலையை வந்து பண்ணும். ஸோ தேர் ஆல்சோ தி பெஸ்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டக்டிவிட்டி, அதாவது கண்டக்டிவிட்டி அப்படின்னா இப்போ நம்ம கண்டக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணதுலையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆக்ஷன், அந்த செயலை வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டக்டிவிட்டி ஆக்ஷனால் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் ஷாக் வில் அக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ், ஒரு ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணும்போது ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம பாடியில் பாஸ் ஆனிச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம டக்குன்னு ஒரு ஷாக்கை வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எதனால அப்படின்னா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட்லேருந்து நம்ம உடம்புக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கண்டக்டிவிட்டி நடக்குதோ, அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ், கண்டக்டர்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வந்து மெர்க்குரி. ஓகே, ஸோ மெர்க்குரியோட கெமிக்கல் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி. ஓகே, ஹெச் வந்து கேப்ஸில் இருக்கணும், அதாவது கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதே மாதிரி ஜி வந்து என்ன பண்ணணும்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஸோ ஹெச்ஜி அப்படின்றது வந்து இட் டினோன்ஸ் தி மெர்க்குரி. மெர்க்குரி வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தெர்மோமீட்டர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் சரியா. ஸோ இப்போ நமக்கு சப்போஸ் வந்து நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணோம்னா நம்ம வந்து தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த தெர்மோமீட்டர்ஸ்குள்ளே மெர்க்குரி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மெர்க்குரி இருக்கும், அதாவது முன்னே போன அதாவது பாஸ்ட்லலாம் வந்து மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, பட் இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்து சில இடத்துல வந்து ஆல்கஹால் தெர்மோமீட்டர்ஸ் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து மெர்க்குரி இருக்கும். ஸோ அந்த மெர்க்குரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம உடம்போட ஹீட்டை வந்து ஃபஸ்ட்டு அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த உடம்புல இருக்க ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆகிட்டு அதே மாதிரி அந்த தெர்மோமீட்டரில் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து மெர்குரி லெவல் வந்து அதிகமாகுதோ அதை பொறுத்து வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை நம்ம வந்து தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு அலுமினியம் ஃபாயில். ஓகே, ஸோ அலுமினியம் ஃபாயில் தான் வந்து நம்ம செகண்ட் அப்ளிகேஷனாக சொல்கிறாங்க. அலுமினியம் ஃபாயில் இப்போ நம்ம சப்போஸ் வந்து ஹோட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டு நம்ம வந்து எதாவது பார்சல் வாங்கிட்டு வருவோம். ஸோ பார்சல் வாங்கும்போது ஒரு சில்வர் கலர் ஒரு பேக்கெட் இல்லை பாக்ஸில் வந்து ஃபுட்டை வந்து ரேப் பண்ணி பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து அலுமினியம் ஃபாயில். பாக்ஸஸ், ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன எதுக்காக அப்படின்னா வந்து ஃபுட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காகவும் அதை வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. எதுக்காக அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அலுமினியம் வந்துட்டு அந்த ஹீட்டை வந்து ரொம்ப நேரம் வந்து தக்க வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸை வந்து யூஸ் பண்ணி பாக்ஸஸ் கவர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரை பேன்ஸ். நம்ம பேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தோசை தவா அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேன்ஸ் இப்போ வந்துருச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து ஃப்ரை பண்ணுற பேன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து தயார் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில்ஸை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஃப்ரை பேன்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாவது அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம் ஃபாயில். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்துட்டு அயன். அயன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இரும்பு அப்படின்னா வந்து இட்ஸ் அ மெட்டல், அயன் இஸ் அ மெட்டல். இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் வெஹிக்கல் இன்ஜின். இப்போ நம்ம நிறைய வண்டியெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கார் யூஸ் பண்ணுறோம், மோட்டர் பைக் யூஸ் பண்ணுறோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இன்ஜின் வந்து ஆன் ஆனதை வந்து வண்டி வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், நம்ம வந்து வண்டியை வந்து யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கல் இன்ஜின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அயன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த அயன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஹீட்டை கன்சர்வ் பண்ணி வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அயன் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் வெஹிக்கல் இன்ஜின். வெஹிக்கல் இன்ஜின் தயார் பண்ணுறதுக்கு வந்து அயனை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா வந்து கண்டக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி கார் ரேடியேட்டர்ஸ். ஓகே, நம்ம எப்படி வந்து வெஹிக்கல்ஸில் வெஹிக்கல் இன்ஜினில் வந்து அயன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து கார் ரேடியேட்டர்ஸில் வந்துட்டு இந்த கண்டக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்டக்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மெட்டல்ஸ்லேயே நிறைய மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எல்லா விதமான மெட்டல்ஸ்லையுமே வந்துட்டு கார் ரேடியேட்டர்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபோர்த் அப்ளிகேஷன் ஆஃப் கண்டக்டர்ஸ். அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு அயன் பிளேட். ஓகே, அயன் பிளேட்டை வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் அப் ஃபார் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அயனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டீலை வந்து உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் அயன் வந்து தேவை. அந்த அயன் இருந்தால் தான் வந்து நம்மளால் ஸ்டீலை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ஹீட் அப்சர்விங் கெப்பாசிட்டி, இந்த அயன் என்ன பண்ணுனா வந்து சீக்கிரமாக வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் வந்து அயனை வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அயன் இல்லாமல் நம்ம ஸ்டீலை வந்து தயாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் எந்த மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் அந்த எல்லா மெட்டலுக்குமே வந்து ஒரு ஒரு கெமிக்கல் சிம்பிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மெர்குரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு சிம்பிள் வந்து ஹெச்ஜி. அப்போ ஹெச் ஜி ரெண்டுமே வந்து மெர்குரி வந்து டினோட் பண்ணும். ஸோ ஹெச்ஜி குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா டினோட்ஸ் இ மெர்குரி. ஸோ அந்த இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே வந்து கேப்ஸில் இருக்கணும், அதே மாதிரி வந்து செகண்ட் லெட்டர் எப்பயுமே வந்து எப்படி இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம். அலுமினியமும் வந்து ஒரு மெட்டல் தான் இல்லையா, ஸோ அதுக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான கெமிக்கல் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஎல். ஏஎல் தான் வந்து அலுமினியமோட சிம்பிள். ஏ ஷுட் பி இன் கேப்ஸ் அண்ட் எல் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன். அயனோட சிம்பிள் என்ன அப்படின்னா வந்து எஃப்இ. எஃப் வந்து கேப்ஸ்லேயும் இ வந்து ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்குமே வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து இன்னும் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.